நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் of this man's blood.
அன்பான நல்மேய்ப்பன் குரல் நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர்தாமே உள்ள ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? அவரை நேசிக்கிற, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற, அவருடைய அடிச்சுபடுகளை பின்பற்றுகிற, அவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிற, அவருடைய பிரமாணங்களை கற்பனைகளை தன் வாழ்க்கையாக கொண்டிருக்கிற மனிதனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதைதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அநேக கிறிஸ்துவின் பிள்ளைகள், நான் உபவாசிக்கிறேன், நன்றாய் நான் ஜெபிக்கிறேன், நன்றாய் நான் தான தர்மங்களை பண்ணுகிறேன், கற்பனைகளும் பிரமாணங்களும் என் உயிராக இருக்கிறது, ஆலயத்தை நான் அதிகமாய் நான் நேசிக்கிறேன், ஆனால் இந்த நிலையிலும் என் வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் இருக்கிறது, சில அவமானங்கள் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, சில பலவீனங்கள் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, சில நேரங்களிலே என் குடும்பத்திலே சில உயிர்களை நான் இழந்திருக்கிறேன், இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் பேரில் இருந்த நம்பிக்கையிலே சற்று தளர்ந்தவர்களாக, நாம் தடுமாற்றம் அடைந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்? நான் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதித்திருக்கிறேன், அவைகளில் ஒன்றை ஆகிலும் நான் தீமைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கவில்லை என்று அவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பார்வையில் நன்மையாக தோன்றுகிற அநேக காரியங்கள் இந்த பூமியிலே உண்டு. உன்னுடைய பார்வையில் அது உனக்கு நன்மையாய் தோன்றுகிறது, ஆனால் அதற்கு பின்னால் மறைந்திருக்கிற தீமைகள், அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிற பேர் இழப்புகள், குறிப்பாக சொல்ல போனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய பரிசுத்த ஜீவியம், நீ கை கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிரமாணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் விலகி போக செய்கிற அநேக காரியங்கள் அதற்கு பின் மறைந்திருக்கிறதை நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. உன் பார்வையிலே உன் செவியில் நீ கேட்கிற காரியங்கள், நீ பார்க்கிற காரியங்கள், அது உன்னுடைய பார்வைக்கும் உன்னுடைய சிந்தனைக்கும் நீ அதை குறித்து அறிந்த வரைக்கும் அது உனக்கு நன்மை. ஆனால் அந்த சராசரங்களையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறவருக்கு தான் தெரியும் அதற்கு பின் இருக்கிற காரியங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்கு நன்றாய் தெரியும் உனக்கு எது நன்மை என்பது அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே நாம் சில தொழில் செய்ய வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்படுவோம், கர்த்தர் அதற்கான வாசலை திறக்காமல் இருப்பார். ஆனால் சிலர் அதையும் மீறி அதை செய்து விடுவார்கள், மாம்சத்திலே செய்து விடுவார்கள், மாம்சத்திலே முடிவெடுத்து விடுவார்கள். இதை செய்தால் நான் எவ்வளவு பெரியாளால் இறந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணி செய்து விடுவார்கள், முடிவிலே பணம் சேர்த்து விடுவார்கள். கர்த்தருக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வழியிலே அவர்கள் சென்று விடுவார்கள். அதன் நிமித்தமாய் இந்த அவர் இடத்திலே ஆஸ்திகள் இருக்கும்,
சம்பத்துகள் இருக்கும், நிறைந்த ஆபரணங்கள் இருக்கும், ஆனால் அவர்களுக்கோ சமாதானம் இருக்காது. கர்த்தர் அந்த தடை செய்யும் பொழுது அதை மீறி சென்றார்கள். ஆனால் அவர்கள் நினைத்த மாதிரி உலகத்தில் உள்ளவைகளை சுதந்திரித்திருப்பார்கள், ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்திருப்பார்கள். குடும்பத்திலே பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள், அவர்கள் வைத்திருக்கிற ஆஸ்தியோ ஆபரணங்களோ அதிலிருந்து அவர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்க முடியாது. மருத்துவத்துக்கென்றே வெகு பணங்களை செலவழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறியிருக்கும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர் என்று சொன்னால், கர்த்தர் தடை செய்திருப்பார், இவர்கள் அந்த காரியத்தை மீறி அதை உடைத்து செய்திருப்பார்கள், கையில் இருந்ததையும் இழந்து நிற்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை நேசிக்கிறாயா? அவரை நம்புகிறாயா? அவர் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பார். உன் வாழ்க்கையிலே அவர் நன்மையானதை மாத்திரம் அனுபவிப்பார். ஒருவேளை இன்று அது ஆரம்ப நிலையிலே உனக்கு அது ஒருவேளை கஷ்டமாக வேதனையாக இருக்கலாம். அந்த நாட்கள் கடற கடற கர்த்தருடைய கிருபையின் பலன் உனக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ உன் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆஸ்திகள் இருக்கலாம், சம்பத்துக்கள் இருக்கலாம், ஆபரணங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் அதோடு கூட அவர் உங்களுக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே மிகுந்த சமாதானம், ஒரு நல்ல இளைப்பாறுதல், அதோடு கூட மறுமையில் நித்திய ஜீவன். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல பெற்றோர்கள், இது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். நல்ல நண்பர்கள் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை சந்தேகப்படுகிறாயே, உன் விசுவாசத்தை இன்று நீ விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறாயே, எனக்கு ஏன் இந்த இழப்பு, எனக்கு ஏன் இந்த நஷ்டம்? அது இன்று உனக்கு நஷ்டம் மாதிரி தெரிகிறது, இன்று உனக்கு இழப்பு மாதிரி தெரிகிறது, நாளை தினத்திலே கர்த்தர் அதில் பெரிய காரியங்களை செய்வார். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். நீ உன் சுய பலத்தை நீ பிரயோகப்படுத்த விரும்புகிறாய், கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்துகிறார். நான் என் பலத்திலே நான் உனக்கு செய்து தருகிறேன், அது நிலையாயிருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காக, இன்டர்வியூக்காக அவன் துரிதமாக ஆயத்தமாகி புறப்பட்டு போனான். அவன் ஏற்ற சமயத்திலே அங்கு போய் சேர்ந்து விட்டால் அவனுக்கு அந்த வேலை நிச்சயம் கிடைக்கும். மிகுந்த வறுமையில் இருக்கிற ஒரு மனிதன், நீண்ட நாட்களாக பல கம்பெனிகளிலே ஏறி இறங்கி நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்குமா, உத்தியோகம் கிடைக்குமா என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்ட ஒரு மனிதன். இப்பொழுது நீ இந்த இத்தனை மணிக்கு நீ வா, உனக்கு வேலை நிச்சயமாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற இந்த நேரத்திலே அந்த கம்பெனியில் போய் அவரை பார்த்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகின்ற அந்த நேரத்திலே அவன் பஸ்ஸுக்கு தாமதமாய் பஸ் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏற்கனவே அந்த வாகனம் மிக தாமதமாக வருகிறது, ஆகவே கூட்டம் அதிகமாக இருக்கிறது, எல்லாரும் ஏறிவிடுகிறார்கள், இவனுக்கோ ஏறுவதற்கு வாய்ப்பில்லாமல் தவிர்க்கப்படுகிறான். மிகுந்த சோர்வடைகிறான், மிகுந்த வேதனை அடைகிறான். ஐயோ, நான் இந்த வாகனத்து ஏற்கனவே தாமதமாய் வந்தது, இப்பொழுது நான் அதையும் விட்டு விட்டேனே, நான் போக வேண்டிய இந்த இன்டர்வியூடைய நேரம் கடந்து விட்டதே, நான் கிடைக்கிற வேலை வாய்ப்பும் இழந்து விட்டேனே என்று சொல்லி அவன் சோர்ந்து போயிருந்தான். இருந்தாலும் அடுத்த வாகனத்தை அவன் பிடித்து போகின்ற வேலையிலே அவன் எந்த வாகனத்தில் ஏறி போக வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டானோ அந்த வாகனம் அங்கே விபத்துக்குள்ளாகி அநேகர்கள் மரித்து போன காட்சி அவன் பார்க்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையிலே
இதுதான் எனக்கு நன்மை என்று சொல்லி, இதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி, இதுதான் எனக்கு நல்ல எதிர்காலம் என்று சொல்லி நீ முடிவெடுத்துக் கொள்கிறாய். உனக்கு நன்மை எது என்று உன்னால் அடையாளம் காண முடியாது, நீ இனம் கண்டுகொள்ள முடியாது. கர்த்தரே அதை அடையாளம் காண முடியும், அவரே அதை உனக்கு வாய்க்க செய்வார். ஆகவேதான் அந்த நன்மைகளை, அவர் நியமித்திருக்கிற நன்மைகளை, அந்த உண்மையான நன்மைகளை உனக்கு பெற்றுத்தரும்படியாக அநேக காரியங்களை அவர் தடை செய்கிறார். அநேக காரியங்களை உன்னை விட்டு விலக்கி போடுகிறார். அநேக காரியங்களிலிருந்து உன்னை தூரப்படுத்துகிறாய். ஆனால் நீயோ என்ன நினைக்கிறாய்? இதெல்லாம் எனக்கு கிடைக்காமல் போகிறதே, இந்த கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்காமல் போகிறதே, இந்த கம்பெனியில் வேலை கிடைக்காமல் போகிறதே, எனக்கு நான் எதிர்பார்த்த வருமானம் எனக்கு இந்த தொழிலில் கிடைக்காமல் போகிறதே, இந்த தொழில் எனக்கு நலிவடைந்து போகிறதே, இந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்பு என்னை விட்டு நழுவி போகிறதே என்று நீ நினைக்கிறாய். அது உன் பார்வை. நான் கர்த்தருடைய பார்வையிலே அதற்கு மேலான, அதற்கு உயர்வான ஒரு நன்மை உனக்கு அவர் வைத்திருக்கிறார். நீயோ அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடு, அவருடைய வழிகளிலே நீ நடந்து போ. நீ கடன் வாங்கி எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்ல பிரயாசப்படுகிறார், கர்த்தர் உனக்கு தடை செய்கிறார். நீ கடன் வாங்காதபடி இன்னொரு நல்ல நன்மையை உனக்கு அவர் வைத்திருக்கிறார். நீ காத்திரு, பொறுத்திரு, அதை சுதந்திரித்துக் கொள். நீ அவசரப்பட்டு எடுக்கிற இந்த முடிவுகளில் உன் வாழ்க்கையிலே மென்மேலும் நீ விழுந்து கொண்டே போகிறாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தீமையை ஒருவருக்கும் செய்யாதவர், தீமையை அனுமதிக்காதவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே உன் விசுவாசத்தை நீ விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு நன்மையானதை செய்வார். தொடர்ந்து அவருடைய பாதத்திலே காத்திரு. உனக்கு கொடுக்கப்பட்ட பலத்திலே முழு பலத்தோடு நீ பிரயாசப்படு. கர்த்தர் உனக்கு மேன்மையும் உயர்வையும் உனக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அவர் தருகிற ஆசீர்வாதத்திலே சஞ்சலமும் தவிப்பும் தீமையும் இருக்காது, அதுவே சத்தியம். ஆகவே அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு, இந்த கற்பனைகளை உன் வாழ்க்கையிலே கடைபிடித்து, அவருடைய அடிச்சுவடிகளையே பின்பற்றி நட. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு மாயையான உலகம், உன்னை ஏமாற்றுகிற ஒரு உலகம். அதன் பின்னால் போய் நீ ஏமாந்து விழுந்து விடாதே. நன்மை கிடைக்கும் என்று சொல்லி போய் காண்டல் நீர் மாதிரி காண்கின்ற அந்த காரியங்களில் நீ ஈடுபட்டு அந்த நன்மையை நீ இழந்து போகாதே. செம்மையான பாதையில் நடத்துகிறவர் உனக்கு உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன்னை பரிசுத்த ஜீவ வழியாய் அவருக்கு ஒப்புக்கொடு. கற்பனைகளை பிரமாணங்களையும் உயிராக மதித்து அவரை நேசித்து அவர் வழியில் நட. மற்ற எல்லாவற்றையும் உனக்கு இலவசமாக தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே முழுவதுவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நீர் மனுக்குலத்தினுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து வருகிறீர். உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் இடத்திலே நீ நன்மைக்கு ஏதுவாக எல்லா காரியங்களும் நடப்பிக்கிறீர். இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரையும் நீ நேசிக்கிறீர், எல்லாரையும் நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படியாக நீர் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதபடி, அறிந்து கொள்ளாதபடி, உடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் விட்டு தூரமாய் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை உடைய கற்பனையும் பிரமாணம் அறியாதபடி தூரத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த செய்தியை உடைய வார்த்தையை கேட்டு இந்த நாளில் எம்மிடத்திலே வந்து, தகப்பனாகி கர்த்தர், நீர் ஒருவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீர் மாத்திரம் நன்மையை செய்கிறவராக இருக்கிறீர், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறவராக இருக்கிறீர். ஒருவேளை அந்த ஆரம்ப நிலை, அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது, ஒருவேளை அது எங்களுக்கு தீமை போல காட்சி அளிக்கிறோம், ஆனால் அதற்குள் இருக்கிற நன்மை பெரியதா இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு தர சித்தமில்லவராக இருக்கிறீர். ஆகவே உங்களுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி கற்பனைகளை பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு எங்களை பரிசுத்த ஜீவ பலியாயும் இடத்தில் ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து உம்முடைய நாம் மகிமைக்காக ஜீவித்து
உம்மிடத்திலிருந்து மாத்திரம் நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதோ தொலைக்காட்சி முன்பாக நின்று தன் வாழ்க்கையிலே இழப்புகளின் மத்தியிலே வேதனைகளின் மத்தியிலே அநேக நன்மைகள் என்று நினைத்து அநேக காரியங்களை இழந்திருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்திலே தளர்ந்து போயிருக்கலாம். இன்று மீண்டும் அவர்களை உயிர்ப்பிப்பீராக. இதோ உனக்கு நான் நன்மைக்கு எதுவாகவே எல்லா காரியங்களையும் அனுமதித்திருக்கிறேன். நீ உன் சுய புத்தி நிமித்தமாய் உன் சுய பலத்தி நிமித்தமாய் பிரயாசப்பட்டு இவை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாய். இனி நீ அப்படி செய்யாதே, நான் உனக்கு துணை நின்று உன்னை நடத்துவேன் என்று சொல்லி அவளை தேற்றி பலப்படுத்தி அவர்கள் விசுவாசத்திலே பலக்குள்ளவும் நன்மையானதை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள நீர் கிருபித்தார். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே.
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நல்ல மேய்ப்பன் மந்தை சீரரும் மறப்பாய் மேய்ப்பனை மந்தை சீரரும்